ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா அழகர் கோயில் தாங்க வந்திருக்கேன். இது எங்கே இருக்குன்னாக்கா மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா அந்த அழகர் கோயில் இருக்குங்க. இது வந்து ரொம்பவே முக்கியமான கோயில் மதுரைக்கு, மதுரையோட லேண்ட்மார்க்குன்னு கூட சொல்லலாம். நான் அழகர் கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேங்க. ஸோ அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இங்கே அழகர் கோயில் மட்டும் இல்லைங்க, நம்ம பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலும் இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ராக்காயி அம்மன் கோயிலும் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கெல்லாம் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுறது, நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் காரில் போனீங்கன்னாக்கா காருக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீல்ஸ் நான் அந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் அழகர் கோயில் போகிறீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எப்படி ட்ராவல் பண்ணுறங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு வசதியாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எஃபர்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களும் வந்து சேரும். மதுரை அழகர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுரை மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் வருதுங்க. இங்கேருந்து உங்களுக்கு பஸ்ஸு, ஆட்டோ, யூபர், டாக்ஸி அந்த மாதிரி எல்லாமே கிடைக்குது. ஸோ நீங்கள் அதை போட்டு கூட நீங்கள் அங்கே போய் ரீச் ஆகிக்கலாம். இந்த அழகர் கோயிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி மலை மேலே ஏறி போனீங்கன்னாக்கா அங்கே தான் பழமுதிர்ச்சோலை முருகன் இருக்காருங்க. அங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராக்காயி அம்மன் கோயிலும் அங்கே தாங்க பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் அழகர் கோயிலுக்கு பிளான் பண்ணிங்கனாக்கா இந்த மூணு கோயிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே வந்து பார்த்துடலாங்க. ஸோ அந்தளவுக்கு எல்லாமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. இது தாங்க அழகர் கோயிலோட ஆர்ச்சு. இதுலேருந்து நம்ம என்ட்ராகி நம்ம உள்ள அழகர் கோயிலுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கார் பார்க்கிங் வந்து இடம் இருக்குங்க. ஸோ இங்கே தான் வந்து தேர் இருக்குது. இது அழகர் கோயில் இருக்கிற தேர் உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கே கார் பார்க் பண்ணுறதுக்கெலாம் பஞ்சமே கிடையாதுங்க. வேனு, பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மக்கள் வந்து வேறு வேறு ஊர்லேருந்துலாம் எல்லோரும் வராங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வண்டி நிப்பாட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்பேஸான இடம் வந்து இங்கே நல்லாவே இருக்குங்க. இங்கே என்ட்ரன்ஸ்க்கு வந்து எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாதுங்க, ஃப்ரீ தான். நீங்கள் நேராக உள்ளே போகலாம். இதுதான் அழகர் கோயிலோட தேருங்க. இந்த தேர் தான் வந்து அழகர் வச்சு இழுத்துட்டு போவாங்க. நீங்கள் இது வரைக்குமே வந்து செப்பல்லாம் போட்டுட்டு போகலாங்க. ஸோ இங்கெல்லாம் கடை இருக்கும், கடை வீதிகளெலாம் இருக்கும். நீங்கள் வந்து வாங்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. நம்ம இதுக்குள்ள அப்படியே போகலாம். பேக்கில் வைக்கணும், எதாச்சும் போயிடலாம். என்ட்ரி கேட்டு இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கு. நீங்கள் முடி எடுக்கிறதுனா தனியாக இங்கே ஒரு இடம் இருக்கு. நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு போய் முடி எடுக்கலாம். இங்கே பாருங்க, பிரசாதம் எல்லாம் இங்கே வாங்கிக்கலாம். இதுதாங்க அழகர் கோயில் ராஜகோபுரம். இதுதாங்க அழகர் கோயிலோட ராஜகோபுரம். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18 படி சன்னதின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கருப்பண்ணசாமி வந்து இருப்பார். அவரை பார்க்குறதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் தாங்க. வந்து 18 படி சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு ஒன்று இருக்குது. 18 படி சன்னதின்னு சொல்லிட்டு பொது தரிசனம் இருக்குது. நீங்கள் ஸ்பெஷல் டிக்கெட்லேயும் போகலாம், பொது தரிசனத்துலேயும் போகலாம். இது கருப்பண்ணசாமி கோயிலாங்க. இது சொர்க்கல் வாசல் சொல்லி சொல்கிறாங்க. இங்கே கருப்பண்ண கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தாங்க இருக்கும். இங்கே பெரிய 2 அருவாள் வந்து அந்த கேட்டில் வச்சு, ராஜகோபுரத்தோட கேட்டில் வச்சு படைச்சி சாமி கும்பிட்றாங்க. ரொம்ப அழகர் கோயில் போயிட்டுருக்கோம். இப்போ கோயில் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே போயிட்டு லெஃப்டில் டர்ன் பண்ணாமல் கோயிலோட என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம அழகர் கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோங்க. இங்கே தான் நம்ம வந்து என்ட்ரு ஆனோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேயே வந்து செப்பல்லாம் விடுறதுக்கான ஒரு இது ஸ்டால் இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு வந்து உங்களோட செப்பல்ஸ்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து விட்டுக்கலாம். நீங்கள் செப்பல்லாம் விட்டுட்டு உள்ளே என்ட்ராகி வந்தீங்கன்னாக்கா இதுதாங்க நமக்கு வந்து வாசல். இந்த வாசல் வழியாக தான் நம்ம உள்ளே போய் போகிற மாதிரி இருக்கும் கோயிலுக்கு. நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னாக்கா அங்கே ஒரு கோபுரம் தெரியுது பாருங்கள். அந்த கோபுரம் வழியாக தான் நம்ம வந்து சன்னதிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது விஜயகாந்த் சார் நடித்த கள்ளழகர் கோயில். பிரசாத விற்பனை இங்கே பண்ணுறாங்க. கங்கா ஹாலி வாட்டர், கங்கா தீர்த்தம். ராஜகோபுரம்
அழகர் கோயில் எப்பயுமே கூட்டமாக தாங்க இருக்கும். நீங்கள் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸில் போயிட்டீங்கன்னாக்கா நீங்கள் 100 ரூபா பே பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அது போய் வேண்டியதாக சீக்கிரமாக பார்த்துடலாம். நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இங்கே கள்ளழகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூலவரும் உச்சவரும் இப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு வெளில வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே மினியேச்சர் வச்சுருப்பாங்க, கோயிலோட மினியேச்சர். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலை மேலே பஸ் ஏறி போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை முருகர் இருக்கார், அது பக்கத்தில் ராக்காயி அம்மனும் இருக்கார் இருப்பாங்க. இது அப்படியே வந்து ஒரு மினியேச்சரை பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அது கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் காரில் போகலாம், இப்படி மலை மூலயமா நீங்கள் ஏரியும் போகலாம். இதுதான் மலைக்கு போகிற பாதை. இந்த பாதை வழியாகவும் நீங்கள் வந்து கோயிலுக்கு போகலாம். நாங்கள் கள்ளழகர் பார்த்து முடிச்சுட்டு இப்போ பழமுதிர்ச்சோலை வந்து கிளம்பிட்டேங்க. பழமுதிர்ச்சோலைக்கு வந்து போனோன்னாக்கா நம்ம மலை மேலே ஏறி தான் போகணும். இது நான் வந்து இப்போ நான் காரில் போகிறேன். எனக்கு காரில் போகிறதுக்கு 50 ரூபீஸ் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஜீப்ஸ் போகுது, அப்புறமா வந்து பஸ் எல்லாம் போகுது. பஸ்ஸுக்கெலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 ஒரு 10 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ரெகுலராக வந்து இங்கேருந்து உங்களுக்கு பஸ் வந்து இருக்குது. நம்ம மலை மேலே போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ நல்லாவே இருக்குங்க. இந்த இடமே பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த ஆரன் சவுண்டு கூட இருக்காது. அந்த அளவுக்கு நல்லா நீட்டாகவே வந்து பண்ணியிருக்காங்க. ரோடெல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது, நல்லா ப்ளசண்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் ஜாலியாக வந்து ஃபேமிலியோடு அப்படி போகிறதுக்கு நல்ல ஒரு ப்ளசன்ட் வியூவாக இருக்கும். இங்கே நீங்கள் மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னாக்கா பழமுதிர்ச்சோலை வந்து ரீச் பண்ணிடலாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழமுதிர்ச்சோலை முருகர் வந்து இருக்கார். இந்த பஸ்ஸு தாங்க மலைக்கு மேலே போகிற பஸ்ஸு. ஃபைனலாக நாங்கள் ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி நாங்கள் வந்து பழமுதிர்ச்சோலை வந்து ரீச் ஆகிட்டோங்க. இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து கார் பார்க்கிங்லாம் இருக்குது. கார் பார்க்கிங்கு நல்லாவே இடம் வந்து பெருசாகவே இருக்குங்க. பட் ஆனால் கொஞ்சம் பார்க் பண்ணுறதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நடந்தே தான் போகிறாங்க. நடந்து போய் வந்து கோயிலில் ரீச் பண்ணிடுறாங்க. பழமுதிர்ச்சோலையில் எப்பயுமே கூட்டம் அதிகமாக தாங்க இருக்கும். நீங்கள் வந்து ஸ்பெஷல் தரிசனத்தில் வந்து போயிட்டீங்கனாக்கா நீங்கள் வந்து சீக்கிரம் பார்த்துடலாம். ஸ்பெஷல் தரிசனத்துக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அது பண்ணி போய் பார்த்துட்டிங்கனாக்கா ஈஸியாக சாமியை பார்த்துடலாம். பழமுதிர்ச்சோலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுபடை வீடியில் இதுவும் ஒரு கோயிலுங்க. இங்கே முருகர் வந்து வள்ளி தேவியானையோடு வந்து காட்சி அளிப்பாருங்க. இங்கே மூலவர் வந்து இப்படி தாங்க காட்சி அளிப்பார். உச்சவர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க காட்சி அளிப்பார். நீங்கள் பழமுதிர்ச்சோலை முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 400 மீட்டர் நடந்து போனீங்கனாக்கா ஒரு 10 நிமிஷத்தில் ராக்காயி அம்மன் கோயில் வந்துடுங்க. அங்கே நம்ம ராக்காயி அம்மன் கோயில் வந்து தரிசனம் பண்ணலாங்க. நீங்கள் அழகரை பார்த்துட்டு அப்படியே இந்த பாதை வழியாக நீங்கள் ஏறி கூட நீங்கள் வந்து ராக்காயி அம்மன் கோயில் வந்து பார்க்கலாங்க. மக்கள்லாம் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி படியில் ஏறி தான் வருவாங்க ராக்காயி அம்மன் கோயிலுக்கு. இதுதாங்க ராக்காயி அம்மன் கோயில். நம்ம ராக்காயி அம்மன் கோயில் வந்து ரீச் பண்ணி இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கனாக்கா இங்கே வந்து கங்கை நீர் வந்து உருவாதுங்க. இந்த கங்கை தீர்த்தத்தில் வந்து குளிச்சிங்கனாக்கா உங்கள் உடலில் இருக்கிற ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்குங்க. அதே மாதிரி மனதுக்கு வந்து திருப்தி இருக்குது, அது ஒரு சந்தோஷமான திருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே குளிச்சுட்டு போனாக்கா. ஸோ அதுக்காகவே இங்கே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக வருவாங்கங்க. ஸோ அந்த படிகளை ஏறி வருவாங்க அவ்வளோ தூரத்தில். அந்த அழகர் கோயிலேருந்து படியிலே ஏறி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 கிலோமீட்டர் வந்து ஏறி வருவாங்க. ஏறி வந்துட்டு இந்த கோயிலில் இருந்து தங்கியிருந்து குளிச்சுட்டு அவங்க வந்து வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்து போவாங்க. ராக்காயி அம்மன் கோயிலில் இப்படி தாங்க அம்மன் வந்து காட்சி அளிப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த 3 கோயில் பற்றினா முக்கியமான தகவல் நான் சொல்லியிருக்கேன் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற எஃபர்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பாய்.